அஸ்லாம் வலைக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ட்ராண்ட்ரத்தில் உள்ள லுலு மால் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இந்த லுலு மால் ஓப்பன் பண்ணி இப்போ ஒரு 1 வீக் கிட்ட ஆக போகுது. ஸோ அப்போது நாங்கள் வந்து இந்த லுலு மால் பார்க்க போகும்போது 3 டேஸ், அதாவது ஓப்பன் பண்ணி 3 டேஸ் கழிஞ்சு தான் நாங்கள் பார்க்க போனோம். சரி ஓகே, அது வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணலாம் தான் போயிருந்தோம். இப்போ நாங்கள் அங்கே போயிட்டுருக்கும்போது டைம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 5:00 அப்புறமா தான் கிளம்பி போனோம். ஏன்னா கொஞ்சம் வெயிலெலாம் கொஞ்சம் குறைஞ்ச பிறகு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த லுலு மால் இப்போ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ராண்ட்ரம் ஏர்போர்ட் ரோட்டுக்கு மேலே வந்து இந்த டெக்னோ பார்க்கு அப்படி நிறைய கொஞ்சம் கம்பெனிஸ்லாம் இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த லுலு மால் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ரொம்பவே பெருசாக இருக்குது. ஒரு பெரிய பில்டிங்காட்டம் அவங்க கட்டியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் படி 2500 கோடி செலவு பண்ணி இந்த லுலு மால் கட்டியிருக்கதாட்டு நிறைய இன்ஃபர்மேஷன் நான் வந்து கேள்விப்பட்டேன். நாங்கள் போகும்போதே ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து அங்கேயுமே நிறைய பேர் வந்து ஈவினிங் டைம் தான் வந்தாங்க. ஏன்னா அந்த வெயில், அதுக்கப்புறமா அந்த ஆஃபீஸ்லாம் முடிஞ்சிட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற டைம் வருவாங்க தெரியுமா. ஸோ அதுக்காக இங்கே நிறைய பேர் ஈவினிங் டைமில் தான் வராங்க. ஈவினிங் டைமில் தான் கூட்டம் கொஞ்சம் அதிகரிச்சுட்டே இருக்குது. கார்லாம் பார்க் பண்ணுறதுக்கு நமக்கு பில்டிங்க்கு கீழேயே வந்து கார் பார்க்கிங் ரொம்பவே பெருசாகிட்டு அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. பில்டிங்க்கு பக்கத்துலேயே ஒரு பிளெயின் கிரவுண்டு வந்து நிறைய, அதாவது ஒரு அது எவ்வளோ சென்டுன்னு நம்ம சொல்லது முடியல, ஒரு பெரிய ஒரு கிரவுண்ட் ஒன்று இருக்குது. அதில் தான் நம்ம வந்து ஆட்டோ பைக்கு இந்த மாதிரி 2-வீலர் 3-வீலர்லாம் வந்து நம்ம பார்க் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. கீழே மட்டும்தான் நம்ம வந்து கார் பார்க்கிங் பண்ண முடியும். கார் பார்க்கிங்கில் நமக்கு வந்து இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து ஃபஸ்ட் ஒரு 2 மந்த்ஸுக்கு வந்து நமக்கு பார்க்கிங் வந்து ஃப்ரீ தான். ஸோ அதனால் நம்ம வந்து எந்த பேமெண்ட்டும் நம்ம வந்து இந்த 2 மந்த்ஸுக்கு வந்து பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கார் வந்து பார்க்கிங்கில் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா நல்ல க்ரௌடாக இருந்து, இப்போ இந்த கிறிஸ்மஸ் சீசன் அப்படிங்கிறதுனாலையும் ரொம்பவே க்ரௌடாக இருந்துச்சு. மேலே வந்து அந்த பைக்கு ஆட்டோவும் கூட ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு. அதே மாதிரி இங்கே கார் பார்க்கிங் பார்த்திங்கன்னா ரொம்பவே நிறைய கார்ஸ் வந்து பார்க் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் கார் பார்க் பண்ணிவிட்டு வெளியே இறங்குறப்போ அங்கே நிற்கிற ஒரு சர்வன்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்கள் கார் பார்க் பண்ணியிருக்க அந்த பில்டிங் நம்பரை வந்து கேமராவில் கேப்சர் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து மாறிடக்கூடாது, நீங்கள் வந்து ஃபைனலாக வந்து எங்கே கார் விட்ருக்கோன்னு உங்களுக்கு தெரியாமல் ஆயிடக்கூடாது அப்படின்ட்டாங்க. இந்த செக்கிங்லாம் முடிஞ்சதும் நம்ம கூட பேபிஸ் யாராக வந்தாங்கன்னா அவங்க ஒரு டேக்ல வந்து பேபியோட நேமும் பேரண்ட்ஸோட ஃபோன் நம்பரும் வாங்கி அதில் ரிட்டர்ன் பண்ணி பேபிக்கு ஒட்டி கொடுக்க சொன்னாங்க. ஸ்டிக்கரை அவனுக்கு கையில் ஒட்டி கொடுத்தா கண்டிப்பாக அதை வந்து எடுத்துருவான். ஸோ அவனுக்கு தெரியாமல் நாங்கள் வந்து அவனோட டிஷர்ட்டில் வந்து பேக்கில் நாங்கள் வந்து ஒட்டி கொடுத்துட்டோம். இது எதுக்காகனா, சப்போஸ் பேபி யாராவது நமக்கு காணாமல் போயிட்டாங்கன்னா அவங்க கையில் இருக்கிற இந்த டேகை பார்த்து நமக்கு வந்து கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது இந்த டெக்னிக்கு. கீழே பார்க்கிங்கில் செக்கிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நாங்கள் மேலே ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டோம். மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்ததுமே அங்கே மேலே மால் வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நிறைய க்ரௌடாகவும் இருந்துச்சு. இப்போ தான் நிறைய மக்கள் வந்துகிட்டே இருந்தாங்க. மேலே பார்த்தீங்கன்னா நிறைய அந்த ட்ரெஸ்ஸு ஷோரூம் தான் நிறையவே இருந்தது. ஃபுல் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிராண்டட் ஷோரூம் மட்டும் தான் இருந்துச்சு. மேலே ஆம்பியன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது. முக்கியமாக இந்த லுலு மாலில் நிறைய லைட்டிங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ப்ளூ கலர்லேயே தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போ கிறிஸ்மஸ் சீசன் அப்படிங்கிறதுனால அதோட நிறைய டெக்கரேஷன் வந்து ஒவ்வொரு ஃப்ளோர்லேயுமே அவங்க பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. இந்த
மற்ற ஷோரூம்லாம் பார்த்தீங்கன்னா 50% சேல் ஆஃபர்லாம் போட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சில ஷோரூம்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த சில ஷாப்லாம் பார்த்தீங்கன்னா, இன்னும் அரேஞ்ச் பண்ணாமல் கூட நிறைய ஷாப்ஸ் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஷாப்ஸ் வந்து ஓப்பன் பண்ணாமல் கூட இருக்காங்க. ஏன்னா நாங்கள் போனது வந்து லுலு மால் ஓப்பன் பண்ணி ஒரு 3 டேஸ்க்கு அப்புறமா தான் போனோம். அப்போவே அங்கே வந்து நிறைய அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் வந்து நடந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. மாலோட இன்டோர் ஆம்பியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் இருந்துச்சுது. அதாவது சென்டரில் வந்து 2 ட்ரீ இருக்கிற மாதிரி தான் இதோட ஆம்பியன்ஸ் ஃபுல்லாகவே இருந்துச்சுது. ஆனால் மேலுள்ள ஆம்பியன்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஹார்ட் ஷேப்பில் இருந்துச்சுது. பார்க்குறதுக்குமே ரொம்ப சூப்பராக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இப்போ கிறிஸ்மஸ் சீசன் அப்படிங்கிறதுனால அங்கங்கே வந்து ஸ்டார்லாம் வந்து ஹேங் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த லுலு மாலில் நிறைய லைட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ப்ளூ கலரில் தான் பண்ணியிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா மாலோட சென்டரில் வந்து வேர்ல்டு மாதிரி ஏதோ ஒரு உருண்டை ஒன்று அவங்க டெக்கரேஷன் பண்ணிட்டே இருந்தாங்க. நாங்கள் நைட்டு கிளம்பும் போது அந்த வேலை நடந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. அதில் அவங்க அந்த போஸ்ட் பண்ணிருந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏ மேஜிக்கல் வேர்ல்ட் இஸ் கம்மிங் சூன் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஒருவேளை இன்னும் இதில் வந்து ஏதாவது ஒன்று நடக்கலாம் என்னன்னு தெரியல. அப்புறமா இது என்ன ஷாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த பிரைடல் வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டட் ஷாப் தான். ஆனால் நான் இது வந்து இப்போ தான் கேள்விப்படுறேன். அப்போ அவங்க வந்து வெளியில் டிஸ்பிளேயில் வந்து நிறைய பொம்மைக்கு வந்து அழகாக ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ட்ரெஸ்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது. நிறைய லெஹங்கா கவுன்லாம் கூட போட்டிருந்தாங்க. அப்புறமா இந்த சாரீ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பட்டா தான் இருக்கும். ஆனால் இது வந்து என்ன இதெல்லாம் நமக்கு தெரியல. ஆனால் கலர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஆக்சுவலி இந்த ஷாப் பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்டட் ஷாப்பு. அது மட்டும் இல்லாமல் இது வந்து நம்ம இல்லாமல் பிரைடலுக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடியதாக தான் இருந்துச்சு. நாங்கள் வந்து மாலிலிருந்து லாஸ்ட் வெளியே இறங்கும்போது இந்த ஷாப்புக்குள்ளே போய் செக் பண்ணோம். பார்த்தீங்கன்னா உள்ளே ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா 5000க்கு மேலே தான் ரேட் இருந்துச்சு. எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பார்ட்டி வியர்க்கு யூஸ் பண்ணுற மாதிரியும், ஒரு பிரைடலுக்கு வந்து நம்ம எந்த மாதிரி ட்ரெஸ்லாம் சூஸ் பண்ணுவோமோ அது எல்லாமே இங்கே இருந்தது. ரொம்பவே சூப்பராக இருந்தது. மாலில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லா மால்லேயுமே இருக்கிற மாதிரி தான், ஃபுல்லாகவே பிராண்டட் ஷோரூம் தான் இங்கே இருந்தது. அதில் நமக்கு வந்து இந்த நைகா ஷோரூமும் இருக்குது. இந்த ஷோரூம் பார்க்கறது ரொம்பவே பெருசாக இருந்துச்சுது. நிறைய ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். நமக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஸோ நான் அதுக்குள்ளே நான் வந்து போகலை. மாதிரிப்பட்ட கொஞ்சம் ஷோரூமுக்கு பக்கத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் ஃபுட் கோர்ட்டும் வச்சுருக்காங்க. அதில் ஒன்று தான் இந்த ஸ்டார் பக்ஸு. நாங்கள் இதில் வந்து எதுவுமே வாங்கி சாப்பிடல. ஆனால் நாங்கள் போனதுக்கு முந்தின நாள் பார்த்தீங்கன்னா என்னோடய சிஸ்டர்ஸ் வந்து அங்கே போயிருந்தாங்க. அங்கே போய் கோல்டு காஃபிலாம் வாங்கி குடிச்சதாட்டு சொன்னாங்க. அப்புறமா இது எந்த வே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாலோட வெளியே என்ட்ரன்ஸு, அவுட்டோரு வியூ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போகிறோம். நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு உள்ளே என்ட்ரு ஆனது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் வழியாக தான் என்ட்ரானோம். ஸோ அப்போது மாலுக்கு வந்து வெளியில் நமக்கு என்ட்ரன்ஸ் எப்படி இருக்குது, அவுட்டோர் வியூ வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்காக வெளியில் கொஞ்சம் ஸ்டில்லும் எடுக்கலாம், நம்ம வீடியோஸும் எடுக்கலாம்னு சொல்லி வந்தோம். வெளியில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அந்த ப்ளூ கலர் லைட்ஸில் வந்து கொஞ்சம் அந்த வாட்டர் ஃபால்ஸ் ஆகிறது மாதிரி போட்டிருந்தாங்க. மியூசிக்கும் கூட ப்ளே பண்ணியிருந்தாங்க. அந்த வாட்டர் ஃபால்ஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலரும் கொஞ்சம் மாறி மாறியெல்லாம் வருது. ப்ளூ, ரெட்டு, எல்லோ அந்த மாதிரி ஆம்பியன்ஸில் போட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபுல்லாகவே கோல்டன் லைட்ஸில் தான் டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ஓவர் கச்சமிச்சா அப்படின்லாம் இல்லாமல் ரொம்பவே சிம்பிளாக பண்ணியிருந்தாங்க. நம்ம இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுனால வெளியே வந்து என்ட்ரன்ஸில் வந்து ரெட் கலர் அண்ட் கோல்டு கலர் காம்பினேஷனில் வந்து சின்ன டெக்கரேஷன் மாதிரி போட்டிருந்தாங்க. இது வந்து எப்போவுமே இருக்குமா இல்லைன்னா இந்த கிறிஸ்மஸ்க்காக பண்ணியிருக்காங்களான்னு தெரில. வெளியே அவுட்டோர் வியூ வந்து இப்படி தான் இருந்துச்சு. பார்க்குறதுக்கும் நல்லா இருந்தது. நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸ் கூட எடுத்துகிட்டு இருந்தாங்க அந்த லைட்டிங்ஸில். Thank you.
எந்த மாலுக்குள்ள ஹயானை வந்து நமக்கு தூக்கிட்டு போகவும் முடியாது. அது மட்டும் இல்லாமல் அவன் நடந்தாலும் ஒரு இடத்துல நிற்க மாட்டேங்கிறான், அங்கே இங்கேயுமா ஓடிட்டு இருக்கான். ஸோ அது நமக்கு வந்து சரிப்பட்டு வராது. ஸோ அதனால லுலு மாலோட அந்த ஹைப்பர் மார்க்கெட்டில் உள்ள ஸ்ட்ராலரில் வச்சு அவனை விட்டுட்டே இருந்தோம். அதான் நமக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு வழியும் கூட. இங்கே வந்து நமக்கு கல்யாண் ஜுவல்லர்ஸ், அப்புறமா மலபார், ஜாசால்காஸ், ஜாயால்காஸ் இந்த மாதிரிப்பட்ட சில பிராண்டட் ஜுவல்லரி ஷாப் கூட இங்கே வந்து இருக்குது. ஆனால் சில ஜுவல்லரி ஷாப் வந்து ஓப்பன் பண்ணாமல் அதில் வந்து டேக் மட்டும் போட்டிருக்காங்க, அதாவது இப்போ கம்மிங் சூன் அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. லுலு மாலோட ஹைப்பர் மார்க்கெட்லேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு. நாங்கள் அதுக்குள்ளே போகலை, ஏன்னா எங்களுக்கு வந்து முதல்ல நம்ம மாலை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதுக்குள்ளெல்லாம் போகலான்னு நினச்சோம். ஆனால் கடைசி வரைக்கும் நாங்கள் ஹைப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போகவே இல்லை. இப்போ நாங்கள் மாலோட செகண்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டோம். இங்கே தான் நமக்கு வந்து மெயின் ஐட்டமே இருக்குது. அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் கோர்ட்டு, அப்புறமா ஃபன் டியூரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கிட்ஸுக்கெல்லாம் விளையா, அதாவது கிட்ஸு இல்லை, கிட்ஸும் நம்மளும் அடல்ட்ஸ்லாம் கூட விளையாடக்கூடிய நிறைய பிளேஸ்லாம் வந்து இங்கே இருக்குது. மேலே செகண்ட் ஃப்ளோரில் நமக்கு ஆம்பியன்ஸ் வந்து இப்படி தான் இருந்துச்சுது. மேலே நிறைய லைட்டிங்ஸ்லாம் கூட கொடுத்துருந்தாங்க, அதாவது ஒவ்வொரு செக்ஷன் செக்ஷனாகிட்ட அவங்க வந்து ஆம்பியன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த செக்ஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆம்பியன்ஸில் டிஃப்ரெண்ட் லைட்ஸ்லேயும் கொடுத்துருக்காங்க. மேலே தான் நமக்கு வந்து ஃபுட் கோர்ட்டும் இருக்குது. ஸோ அதனால் வந்து நிறைய டேபிள்ஸ் வந்து எங்கெல்லாம் ஸ்பேஸ் இருக்குதோ அங்கெல்லாம் ஃபுல்லாகவே டேபிள்ஸாக வந்து போட்டிருந்தாங்க. நமக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ளையிங் ட்ரோன்லாம் கூட வச்சுருந்தாங்க. மேலே நமக்கு ஃபன் டியூரா அந்த மாதிரி விளையாடக்கூடிய நிறைய இதெல்லாம் இருக்குங்கிறனால மேலே இதுவும் நமக்கு வந்து இருக்குது. இதுவும் நம்ம வந்து பே பண்ணி நம்ம இந்த மாலோட ஆம்பியன்ஸ் ஃபுல்லாகவே நம்ம மேலே சுற்றி பார்க்கலாம். மேலே நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கு என்னென்ன ஐட்டம்ஸ், அதே மாதிரி ஸ்நாக்ஸுக்கு வந்து என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் இருக்குதோ அது எல்லாமே நமக்கு வந்து மேலே இருக்குது. அதாவது ஐஸ்கிரீம் ஷாப்பு, அதுக்கப்புறமா ஜூஸு, அதுக்கப்புறமாட்டு பார்த்திங்கன்னா பாப்கார்னு, கேஎஃப்சி, பிசாகட் இந்த மாதிரிப்பட்ட எல்லா பிராண்டடு இந்த மாதிரிப்பட்ட ஃபுட் ஐட்டம்ஸுமே நமக்கு வந்து இந்த மேலே ஃபுட் கோர்ட்டில் ஃபுல்லாகவே இருக்குது. இருந்து கீழே நம்ம அந்த ஃப்ளோர்ஸ்லாம் பார்க்கக்கூடிய அந்த வியூ பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது இந்த மால் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பார்ட் பார்ட்டாக இருக்குது. அதாவது நமக்கு வந்து டபுள் ஹைட் வியூ உண்டு தெரியுமா, அது வந்து நமக்கு நம்ம இப்போ நம்ம வீடில் எல்லாம் சில வீடெல்லாம் அந்த மாதிரி கட்டவங்க தெரியுமா அதே மாதிரி இருக்குது. அது நம்ம வந்து இங்கே ஒரு இடத்துலேருந்து பார்த்தாலும் நமக்கு வந்து கீழே ஒரு வியூவில் வந்து நம்ம கீழே உள்ள ஃப்ளோர்ஸ் தெரியும். அதே மாதிரி இன்னொரு பார்ட்டில் போய் பார்த்தோன்னா அங்கேயும் நமக்கு வந்து கீழே இதே மாதிரி வியூஸ்லாம் தெரியும். ஆனால் அதோட ஆம்பியன்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி இந்த மால் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. எல்லா ஃபுட் கோர்ட்லேயுமே இந்த மாதிரி ரொம்பவே க்ரௌடாக இருந்துச்சு. அதே மாதிரி அங்கே போட்டிருந்த டேபிள்ஸ்லேயுமே நல்லா ஆட்களாட்டு தான் இருந்தாங்க. ஏன்னா இந்த சீசன் வந்து அந்த மாதிரி வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இந்த கிறிஸ்மஸ் அந்த மாதிரி நிறைய பர்ச்சேஸ்லாம் பண்ண வந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மால் வந்து இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காகவே நிறைய பேர் எங்களை மாதிரி வந்திருப்பாங்க. அவங்க எல்லாருமே இங்கே வந்து வாங்கி அந்த ஃபுட் கோர்ட் வந்து ரொம்ப க்ரௌடாகவே தான் இருந்தது. ஆனால் சில ஃபுட் கோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்கள் இல்லாமல் ஈ மொச்சிட்டு தான் இருந்துச்சுது. மாலுக்கு வந்த உடனேயே ஃபுட் கோர்ட்டில் எதுவும் வாங்கி சாப்பிட்டுட்டு டைம் வேஸ்ட்டு பண்ணாண்டா, நம்ம கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா லாஸ்ட்டு வாங்கி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இந்த ஃபுட் கோர்ட்லேயே கொஞ்ச நேரம் அங்கே என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன ஃபுட்ஸ்லாம் இருக்குங்கிறத சுற்றி பார்த்துட்டே இருந்தோம். ஃபுட் கோர்ட்டு பக்கத்தில் இந்த ஃபன் டியூரான்னு சொல்லிட்டு நம்ம கேம்ஸ்லாம் விளையாடக்கூடிய ஒரு பிளேஸ் இருக்குது. இதோட வீடியோ நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவாட்டு அப்லோட் பண்ணுறேன். இந்த ஃபன் டியூராவில் வந்து சூப்பராக கேம்லாம் ஆடிக்கிட்டு அது வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதோட வீடியோ நான் வந்து நல்லா இதில் போட்டால் ரொம்பவே பெருசாக போகும். ஸோ அதனால் நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவாட் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணுங்கள்.
கேம் முடிச்சு வந்ததுக்கப்புறமா ஏதாவது ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஒரு கோர்ட் இருந்துச்சு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கேன் அண்ட் கார்ன் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதாவது நமக்கு வந்து கரும்பு ஜூஸு, அதுக்கப்புறமா பாப்கார்ன், அந்த மாதிரிப்பட்ட சில ஐட்டம்ஸ்லாம் இங்கே வந்து இருந்துச்சுது. ஸோ அப்போ அங்கே இருந்தவங்க வேறு, நம்ம தமிழ்காரங்களாக வேறு இருந்தாங்க. அப்போ அவங்கள்ட்ட கொஞ்சம் பேசி நல்லா ஃப்ரெண்ட்லியாக பழகினாங்க. ஸோ அப்போ அங்கே இருந்து கொஞ்சம் சிக்கு ஜூஸ் மட்டும் நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணி குடிச்சுக்கிட்டோம். நான் அதுக்கப்புறமா நாங்கள் வேறு எதுவுமே இந்த மால்லேருந்து வாங்கலை. அதுக்கப்புறமா ஒரு சீஸ் பாப்கார்னும் வாங்கியிருந்தோம், வேறு எதுவும் KFC அதெல்லாம் எதுவுமே நாங்கள் வந்து வாங்கிக்கலை. போட்டிருக்க இந்த சேர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த சேர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹைட்டாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு மாதிரி ஒரு ரப்பர் மெட்டீரியல் மாதிரி இருந்தது, ரொம்பவே சூப்பராக இருந்தது. இங்கே போட்டிருக்க எல்லா சேர்ஸுமே ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லேயுமே அவங்க வந்து போட்டிருந்தாங்க. மேலே கொஞ்ச நேரம் வந்து அந்த டேபிள்லேயே உட்காந்துருந்தோம். ஏன்னா நடந்து நடந்து கால்லாம் வேறு ரொம்பவே வலி. அது மட்டும் இல்லாமல் இந்த மாலில் சுற்றி பார்க்கணுன்னா நம்ம ஃபுல் ஸ்ட்ரென்த்தோடு வந்துட்டு தான் நம்ம சுற்றி பார்க்க முடியும். ஏன்னா நமக்கு வந்து ரொம்ப பெருசு அப்படிங்கிறனால எல்லா பிளேஸுமே நமக்கு சுற்றி பார்க்கவும் முடியாது. நாங்களும் இன்றைக்கி வந்திருந்தப்போ எல்லா இடமும் நாங்கள் சுற்றி ஒன்றும் பார்க்கல. எங்களால் எவ்வளோ தூரம் பார்க்க முடிஞ்சதோ அவ்வளோ தூரம் மட்டும் தான் நாங்கள் பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு டைம் வேறு இல்லை, நைட் டைம் வேறு ஆகிடுச்சு. அப்புறமா மேலே செகண்ட் ஃப்ளோர்லேருந்து கீழே ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்தோம். இங்கே வந்து நமக்கு அதே மாதிரி ஃபுல்லாகவே பிராண்டட் ஷோரூம்ஸ் தான் இருந்துச்சு. நம்ம உமன்ஸ் வியரு, மென்ஸ் வியரு, அதுக்கப்புறமா இந்த மாதிரி ட்வின் பேட்ஸு, பிரிஸ்மா, கோகுலஸ் அந்த மாதிரிப்பட்ட சில பிராண்டட் ஷோரூம்ஸ்லாம் இங்கே இருந்தது. ஸோ அப்போது இங்கே வந்து லெகின்ஸோட கலர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது. நிறைய கலர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, அதை பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதனால் இங்கே ஏதாவது ஒரு லெகின்ஸ் ஏதாவது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த ட்வின் பேட்ஸ் ஷோரூம்குள்ளே நான் வந்திருந்தேன். இங்கே வந்து நமக்கு நார்மலாக ட்வின் பேட்ஸ் ஷோரூம்ஸ்லாம் நமக்கு வந்து வெளியிலையும் இருக்கும், அதே மாதிரிப்பட்ட அதே ப்ரைஸ்லும். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற அதே ஐட்டம்ஸ் தான் இங்கே இருக்கும். அதாவது நம்ம வந்து நைட் வியருக்கு யூஸ் பண்ணுறது, அப்புறமா ஜெகின்ஸு, லெகின்ஸு, ஆங்கிள் ஃபிட்டு அந்த மாதிரிப்பட்ட நம்ம வெளியில் ஷோரூமில் நமக்கு வந்து என்னெல்லாம் இருக்குமோ அதே தான் இங்கேயும் இருக்கும், அதே ப்ரைஸும் தான் இங்கே அவங்க வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து இங்கேருந்து ஒரு ஆங்கிள் ஃபிட்டில் வந்து ஒரு லெகின்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன். அதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 600 சம்திங் ஆச்சுது. அவ்வளோதான், நாங்கள் வந்து லெகின்ஸும் வாங்கிட்டு நாங்கள் வந்து கீழே கார் பார்க்கிங் வந்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம். ஏன்னா நமக்கு வந்து டைம் வேறு இல்லை, ரொம்பவே லேட் ஆகிடுச்சு, 9:00 கிட்ட ஆகிடுச்சு இந்த மால்லேருந்து கிளம்பும்போது. ஸோ அதனால தான் நாங்கள் கிளம்பிட்டோம். இனி அது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து கிளம்பி நாங்கள் இன்னும் இங்கே நாகர்கோவில் வேறு வரணும், நைட்டோட நைட்டாக வரணும். ஸோ டைம் இல்லை, இன்னும் சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இடம் இருக்குது, நாங்கள் அது எதுவுமே நாங்கள் ஒழுங்காக சுற்றி பார்க்கல. மால் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஃபுல்லாகவே ஷோரூம்ஸ் தான் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபன் டூராக அதில் வந்து
கேம்ஸ்லாம் விளையாடுறதுக்கு நிறைய இது நிறைய கேம்ஸ் வச்சுருக்காங்க, ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். டில் தென், டாடா பை பை, சி யூ.